ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி பூ இந்த செவ்வந்தி பூவை வந்து இன்றைக்கான வீடியோ நான் ஃபுல்லாக போட்டுருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்கினுப்பா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செவ்வந்தி பூன்னு இல்லாமல் மிச்ச எல்லா பூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ம மனம் இருக்கும் அது போல தான் வந்து எல்லா பூலேயும் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் வந்து அணுகியிருக்கு அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம செவ்வந்தி பூவில் உள்ள மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த செவ்வந்தி பூவுலேருந்து எடுக்கப்படுற இந்த வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது அதிக அளவில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து வளரக்கூடிய ஒரு தாவரமாக தான் இன்னி வரை இருந்துட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து சிவப்பு நிறம் இருக்குது அது போல் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் இருக்குது இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது நீளம் இருக்குது வெள்ளை இருக்குது ஆரஞ்சு இருக்குது அது போல் வந்து எல்லா இந்த இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து வளரக்கூடிய ஒரு செவ்வந்தி பூ இதுக்கு வந்து இன்னொரு பேருன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூன்னு சில பேர் சொல்லுவாங்க அதில் வந்து நிறையா பேர் இருக்கிறதுனாலே வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து மருத்துவ குணங்களும் வந்து அடங்கி உள்ளது இதில் ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து இப்போ வந்து அதை பார்த்துடலாம் நம்ம உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர்றது நம்மளுக்கு தலைவலி தான் வந்து வரும் அந்த தலைவலியை நம்ம வந்து தாங்க முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தலைவலி வரும் அந்த தலைவலிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செவ்வந்தி பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பூவினுடைய இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிழலில் வந்து ஒரு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நீங்கள் வந்து காய போட்டுட்டு அதை வந்து பொடி பண்ணி தேனில் கழசி தேனில் கலக்கி குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் வந்து இந்த செவ்வந்தி பூவோட இதில் வந்து நீங்கள் பொடி பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அந்த தலைவலி கூட கண்டிப்பாக வரவே வராது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மலைச்சிக்கல் அது இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் வரத்துக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த நோய் வரத்துக்கு அறிகுறி வந்து இந்த மலைச்சிக்கல் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைச்சிக்கலுக்கு வந்து இந்த மலரை வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமந்திப்பூ அதாவது செவ்வந்தி பூ இந்த பூவோட இதழ்களை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு தேவையான அளவு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நீங்கள் இதழ்களை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவை வந்து நீங்கள் வடிகட்டி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இந்த இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாகவே இந்த பூ வந்து ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் சூடாகும் அந்த சூடாகிறதுனால வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்த்திங்கன்னா இதோட பூ வந்து இதழ்களை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு அது கூட வந்து பணங்கள் கண்டு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள சூடு கொஞ்சமாக இருக்கட்டும் இல்லை நிறையா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா நீங்கள் சாப்பாட்டில் கூட இந்த செவ்வந்தி பூவை வந்து சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அதை காய வச்சு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அது கூட வந்து இதை ஒரு மிளகா பொடி மாதிரியோ இல்லை தூள் மாதிரியோ போட்டு நீங்கள் கூட சாப்பிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து அந்த சூடை குறைக்கிறதுக்கு வந்து இந்த செவ்வந்தி பூ ரொம்பவே ரிசல்ட்டு கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு யார் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன தான் வந்து நிறைய பேர் வந்து உடல் எடை ஏற மாட்டேங்கிறது எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து மெலிஞ்ச மாதிரியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகவே வந்து நம்ம கண்ணில் வந்து காணப்படுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சாமந்தி பூவை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா அந்த சாமதி பூவோட இதழ்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் காய வச்சுட்டு பொடி பண்ணி தேனில் கலக்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து உளம் உடல் வந்து பலம் பெறுறதுக்கும் சரி இந்த சோர்னஸ் வரைக்கு பார்த்தீங்களா அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் சரி இந்த சாமந்திப்புவோட இதழ்கள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சாமந்தி பூவை வந்து ஒரு முப்பது கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொதிக்க வச்சுருங்க அதே மாதிரி அதை வந்து கொதிக்க வச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து பணங்கள் கண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பண வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அதை இறக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அதை மூடியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து அதை குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா சூதன கட்டிகள் அது வந்து குளிர் சூரங்கள்னு சொல்லுவாங்க குளிர் சூரங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து எளி எளிதில் உங்களுக்கு குணமடைய விரைவில் அதே மாதிரி விரைவில் வந்து குணமடையிறதுக்கு வந்து இந்த சாமந்தி பூவோட வந்து இதழ்கள் வந்து ரொம்பவே ரிசல்ட்டு கொடுக்கும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ரிசல்ட் கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் நான் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணணுன்னுப்பா